வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி எஸ்எஃப்சி பிரின்ஸ் டைம்ஸ். ஐ எம் தென்றல். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குளிர்பானங்கள்லாம் நம்ம அதிகமாக குடிக்கக்கூடாதா, இல்லைன்னா நம்ம பிரச்சனை நம்ம உடம்புல என்னென்ன பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் லைக்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடைக்காலத்தில் அனைவரையும் வெயில் வந்து ரொம்ப வாட்டி விதைக்குது. நாளுக்கு நாள் வெயில் வந்து கம்மியாகும் அப்படின்னு பார்த்தா வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. இதனால் நம்ம எல்லோரும் பெரிய அவதிப்பட்டுருக்கோம். பொதுவாக கோடை வெப்பம் வந்து நீரிழப்பு பிரச்சனையை அதிகம் ஏற்படுத்தும். கோடை வெயிலில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். வெயில் அடித்தா கூட இப்போ நிறைய பேருக்கு காய்ச்சல் வருதுங்க. அதில் முக்கியமானது நீரிழப்பு பிரச்சனை. கோடைக்காலம் மட்டும் இல்லாமல் எல்லா பருவத்துலேயும் நாம்ளே நீரேற்றமாக நம் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்மளோட உடம்பை. அதற்கு நாள் முழுதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். நீரேற்றம் வந்து ஆரோக்கியமான உடலை பராமரிக்க இது உதவுது. நம்ம குடிக்கும் சில பானங்கள் வந்து நமக்கே நம்மளோட நீரிழப்பு செய்ய வைக்கும். காஃபியின் உள்ளடக்கம் காரணமாக காஃபி மிகவும் நீரிழப்பை ஏற்படுத்தும் பானங்களில் அதுவும் ஒன்று. இருந்தாலும் ஒன்று அல்லது ரெண்டு காஃபி பானங்களை குடி அந்த ஒன்று இல்லாத ரெண்டு காஃபியெல்லாம் நம்மளை வந்து அவ்வளோ நீரிழப்புலாம் செய்யாது முழுமையாக. அறிக்கைகளின்படி அதிகளவு குடிப்பது நம்மளோட நீரிழப்புக்கு ஆளாக்கும். எந்தெந்த பானங்கள் உண்மையில் நம்மளோட உடலில் நீரிழப்பு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். தேநீர் வந்து காஃபியோட குறைவான காஃபியாக இருந்தாலும் ஒரு நாளில் அதிக கப் தேநீர் குடித்தா அது வந்து நம்மளோட நீரிழப்புக்கு ஆளாக்கும். நம்மளை தேநீரில் உள்ள காஃபியின் உங்கள் உடலிலிருந்து கூடுதல் சோடியமும் தண்ணீரை சிறுநீர் மூலம் வெளியேற்றும். குறிப்பாக தேநீரை அதிக அளவு உட்கொண்டால் உடலில் நீரிழப்பு ஏற்படுத்தும். அதனால் தேநீர் அருந்துவதை குறைத்து நிறைய தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது, வழக்கமான உணவு மற்றும் சோடாக்கள். குளிரூட்டப்பட்ட பானங்களை குடிப்பது நீரேற்றம் பற்றிய மக்களின் உணர்வை அதிகரிப்பதாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. இருப்பினும் இந்த புத்துணர்ச்சிகள் உண்மையில் சர்க்கரை மற்றும் காஃபியின் உள்ளடக்கம் காரணமாக கண்டறிந்துள்ளாங்க. பீர் ஒயினை வந்து நம்ம குடிக்கக்கூடாது. ஆல்கஹால் உட்கொள்வது விரைவில் உங்கள் நீரிழப்புக்கு ஆளாக்கும். நம்மளை இது தலைவலி, வறண்ட வாய் மற்றும் குறைந்த ஆற்றல் போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். மதுவை பொறுத்தவரை சராசரியாக ஒரு நபர் ஒவ்வொரு பெரிய 250 மில்லி கிளாஸ் குடிப்பதற்கும் 350 மில்லி சிறுநீரை உற்பத்தி செய்கிறாங்க. இதனால் குடித்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 1/3 லிட்டர் நீரிழப்பு ஏற்படும். அருந்துறோம் அப்படின்னா மது அருந்துவதற்கு முன்பும் மது அருந்துறதுக்கு பின்னாடியும் தண்ணீர் குடித்து நம்மளோட உடம்பை நீரேற்றம் பண்ணிக்கணும். உயர் புரத மிருதுவாக்கிகள். நம்ம ஆரோக்கியமான மிருதுவாக்கிகள் கூட அதிகமாக நீரிழப்பை ஏற்படுத்தும். அதிக புரத உள்ளடக்கம் இனிப்பு சுவையூட்டப்பட்ட தயிர் அல்லது பழச்சாறுகள் வடிவில் சேர்க்கப்படும் சர்க்கரை நீரிழப்பு விளைவுகளை ஏற்படுத்தும். அடர் நிற சிறுநீர் மற்றும் விவரிக்க முடியாத சோர்வு ஆகியவை நீரிழப்பின் அறிகுறியாகும். சில சாறுகள். அதிக சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட பழச்சாறுகள் உங்களுக்கு நீரேற்றத்தை வழங்குவதற்கு பதிலாக உங்களை நீரிழப்புக்கு ஆளாக்கும். பீட்ரூட் சாறு அதிகளவு நம்ம சாப்பிட்டோமா நம்மளோட உடலில் உள்ள தண்ணீரை அது வெளியேற்றும். பானத்தில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் எலுமிச்சை பழம் அதன் நீரேற்றம் சக்தியை இழக்கும். இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாதது. சேலம் சாப்பிட்டா என்னென்ன ஆகும், நம்மளுக்கு தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா இதோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்குறேன். பாய்.